இசை ஞானியுடன் பணியாற்றிய அனுபவம் பற்றி. இசைஞானி இளையராஜா அவர்கள் இந்த நூற்றாண்டின் ஈடு இணையற்ற ஒரு இசை சிந்தனையாளர். எனக்கு தெரிஞ்சிட்டு அடித்தல் திருத்தல் இல்லாமல் இசை குறிப்புகளை எழுதுகிற ஆற்றல் பெற்ற ஒரே இசையமைப்பாளர் உலகத்தில் இன்றைக்கு இருப்பது மதிப்புக்குரிய ஐயா இளையராஜா அவர்கள் மட்டும்தான் என்று நான் நம்புகிறேன். ஏன்னா என் கண்ணுக்கு முன்னாடி அவர் உட்காந்து இசை குறிப்புகளை எழுதுவார், ரொம்ப வேகமாக எழுதுவார். அப்படி எழுதுகிற போது எந்த இடத்துலையும் அடிச்சுட்டு வேற ஒரு பேப்பரை மாற்றுறதோ அல்லது அடிச்சுட்டு திரும்ப வர்றதோ இல்லை. நான் அப்போ பார்த்து வியந்து போய் நான் வந்து பார்த்துருக்கேன். அவர் வந்து இப்படி அப்படி உட்காந்து அந்த நோட்ஸில் வந்து அந்த இசை குறிப்புகளை அப்படி எழுத ஆரம்பித்தாருன்னா அப்படி எழுதிக்கிட்டே இருப்பார். அப்போ என்ன அர்த்தம்னா மூளைக்குள்ளே அதெல்லாம் அடிக்குதுன்னு அர்த்தம். டிண்டாங் 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 தின் தீ 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 அந்த அந்த புல்லாங்குழல் வாசிக்குது, அந்த அந்த தபேலா வந்து வாசிக்குது, எந்த இடத்துல என்ன வரணும்னு அது மூளைக்குள்ளே நடக்குது. அதெல்லாம் நடக்கிறதுனால தான் அவர் அந்த இசை குறிப்புகளை அவ்வளோ வேகமாக எழுதுகிறாரு. அவ்வளோ ஒரு வெறி கொண்டு எழுதுறது மாதிரி அப்படி எழுதிட்டே இருப்பார், அப்படி எழுதிட்டே இருப்பார். அப்போ இது வந்து இன்றைக்கி இருக்கிற எந்த இசையமைப்பாளரில் முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? யாருக்கும் இந்த இந்த அறிவும் ஆற்றலும் யாருக்குமே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு அந்த காலத்தில் மொசாட்டுக்கு இருந்திருக்கலாம். அதன் பிறகு இந்த பூமி பந்தில் இளையராஜா அவர்களுக்கு மட்டும்தான் இந்த பேராற்றல் இருக்குது. அந்த அதே மாதிரி ரீரெக்கார்டிங்க்கு படம் பார்ப்பார். ஒரு ரீலு 1000 அடி, 1000 அடியை அப்படியே பார்த்து முடிச்சுட்டு நோட்ஸ் எழுத ஆரம்பிப்பார். நினைவாற்றலை பாருங்கள், எந்த இடத்துல என்ன வரணும் அப்படிங்கிறது அந்த ஒரு முறை பார்க்குற போதே மூளை வந்து பதிவு செஞ்சுக்கிட்டே வருது. இந்த இடத்துல இதை செய்யி இதை செய்யி அப்படின்னு பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ரொம்ப ரேராக ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குன்னா மட்டும்தான் இன்னொரு தடவை ப்ளே பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவார், அல்லது இந்த காட்சியை ப்ளே பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவார். இப்போ இந்த ஆற்றலெல்லாம் உள்ள ஒருத்தரோட நான் வந்து பணி செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு என்ன இசை அறிவு இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு இசை அறிவே கிடையாது. இசை குறித்து எனக்கு எதுவுமே தெரியாது. நான் பாடல்களை கேட்டிருக்கிறேன், எல்லோரையும் போல நானும் பாடலை கேட்டிருக்கிறேன், பாடல்களை ரசித்திருக்கிறேங்கிறது தவிர இசை குறித்து எந்த ஒரு ஆழமான அறிவும் இல்லாத நான் ஐயா இசைஞானி இளையராஜா அவர்களால் தான் வெற்றியடைந்தேன். என்னுடைய முதல் திரைப்படம் பூமணி தமிழ் மக்களிடையே இவ்வளவு பெரிய வரவேற்பையும் இவ்வளவு பெரிய வெற்றியையும் பெற்று தந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அதில் முதன்மை பங்கு மதிப்புக்குரிய ஐயா இளையராஜா அவர்களை தான் சாரும். அந்த படத்தினுடைய பாடல்கள் பட்டி தொட்டி எங்கும் மாபெரும் வெற்றி பாடல்களாக அன்னைக்கு வந்து இருந்துச்சு. அந்த காலகட்டத்தில் திரையரங்குகளில் அந்த பாடல் வரப்போகிற சூழல் உருவான உடனேயே திரையரங்குகளில் எழுந்து நின்று கைத்தட்டினாங்க. பாடல் முடிந்தவுடன் தமிழகம் முழுவதும் எல்லா திரையரங்குகளையும் ஒன்சுமோர் என்று கத்தினார்கள். இதுக்கான இந்த கிரெடிட் எல்லாமே மதிப்புக்குரிய ஐயா இளையராஜா அவர்களை தான் சாரும். அவரோடு நான் பணியாற்றிய போது நான் ரொம்ப இலகுவாக இருந்தேன், எனக்கு எந்த வேலையுமே இருக்காது. என் திரைப்படத்தில் எந்த இடத்துல பாடல் காட்சிகள் வரணுங்கிறத அவரோட உட்காந்து நான் பேசி முடிச்சிட்டேன்னா போதும், அதுக்கப்புறம் அனைத்தையும் அவர் பார்த்து கொள்வார். அதே மாதிரி நான் வந்து காட்சிகளை படம் பிடித்து எடிட் பண்ணி கோர்த்து கொண்டு வந்து அவரிடம் ஒப்படைத்து விட்டால் போதும், அவர் எந்த இடத்துல என்ன வரணும் எந்த மாதிரியான உணர்வுகளை பிரதிபலிக்கணுங்கிறத மிக அற்புதமாக அவரே செய்து விடுவார். அதனால் இயக்குநர்களுக்கு மிக 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 எளிதாக வெற்றி அடைவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தருகிற ஒருத்தராக ஐயா இளையராஜா அவர்கள் இருந்ததால் அவரோடு நான் இருந்தேன் என்பது எனக்கு பெருமை. அவர் என்னுடைய திரைப்படங்களில் பணியாற்றினார் என்பது எனக்கு பெருமை. நான் இன்றைக்கும் அவற்றை நினைத்து பெருமைப்படுகிறேன். சினிமா மக்களுக்காகவா அல்லது வியாபாரத்திற்காகவா? இது வந்து ரெண்டு கருத்து இருக்கு சமூகத்தில். கலை இலக்கியம் யாவும் மக்களுக்கே அப்படிங்கிறது ஒரு மார்க்சிய பார்வை உள்ளவர்களுடைய கருத்து. கலை கலைக்காகவே என்பது முதலாளித்துவ சிந்தனையாளர்கள் சனாதானவாதிகளோட கருத்து. இதுல நான் எந்த பக்கம் நிக்கிறேன், கலை கலைக்காகன்னு நிக்கிறேன்னா கலை இலக்கியம் யாவும் மக்களுக்கே என்று சொன்ன மாசே துங்கினுடைய பக்கம் நான் நிக்கிறேன்னா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னு சொன்னால் நான் கலை இலக்கியம் யாவும் மக்களுக்கானது என்கிற பகுதியில் நான் வந்து நிற்கிறேன். நீங்கள் இந்த சமூகத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த சமூகத்தில் எதை படைத்தாலும் அதை மனிதர்களுக்காகத்தான் நீங்கள் படைக்கிறீங்க. கலையை கலைக்காகன்னு எதையும் நீங்கள் படைக்கிறது இல்லை. இந்த கலை என்பது குறிப்பாக சினிமா கலை என்பது மனிதர்களுடைய மூளையில் மிக வேகமாக தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது.
அவர்களுடைய கலாச்சாரத்தில் அவர்களுடைய பண்பாட்டில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரே கலையாக சினிமாக்களை இன்னைக்கு வந்து இருக்கு. ஒருத்தனை நீ முடி இப்படி மாற்றி வெட்டுறான்னு சொன்னீங்கன்னா அவன் ஏற்றுக்க மாட்டான். அம்மா இந்த புடவையை நீ இப்படி கட்டக்கூடாதுமா அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை ஒரு பெண் ஏற்றுக்கொள்ள மாட்டாள். அவளுடைய கலாச்சாரம் இருக்கு பாருங்க, அதில் அவ்வளவு சீக்கிரமாக மாற்றத்தை கொண்டு வந்து விட முடியாது. ஆனால் சினிமா அதை மிக எளிமையாக செய்யும். ரஜினிகாந்த் அவர்கள் மஞ்ச சட்டை போட்டு கருப்பு பேண்ட் போட்டு வந்தால் ரோட்டில் போகிற இளைஞர்கள் எல்லாம் உடனடியாக ஓடி மஞ்ச சட்டையும் கருப்பு பேண்டையும் போட்டுக்குவாங்க. விஜய் அவர்கள் அப்படி போலீஸ் கட்டப்புக்கு ஷார்ட்டாக முடி வெட்டிக்கிட்டா இருக்கிற இளைஞர்கள் எல்லாம் விஜய் மாதிரியே ஷார்ட்டாக வந்து முடி வெட்டிக்குவாங்க. புரூஸ்லி படத்தை பார்த்துட்டு நீங்கள் வெளியில் வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் கையெல்லாம் நம நமன்னு இருக்கும், யாரையாவது ஏய் அப்படின்னு ஒரு குத்து குத்தணும் போல் உங்களுக்கு தோன்றும். இதையெல்லாம் இந்த ரசாயன மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்துகிற பேராற்றலை உள்ள வச்சிருக்கிறதுக்கு பேர் தான் சினிமா. அதனால் இது மக்களுக்கான கலை, மக்களினுடைய மனங்களை நேரடியாக ஆளுகிற கலை, மக்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்குகிற கலை. இந்த கலையை கையாளுகிற கலைஞர்களுக்கு சமூக பொறுப்பு இருக்கிறது. அவர்கள் இந்த மக்களிடையே இருக்கின்ற மூட பழக்க வழக்கங்களை, அவர்களிடையே இருக்கின்ற சாதிய மத உணர்வுகளை, அவர்களிடையே இருக்கிற கெட்ட எண்ணங்களை எல்லாம் அகற்றுவதற்கான ஒரு கருவியாக இந்த சினிமா கலையை பயன்படுத்த வேண்டும். ஆகவே சினிமா மக்களுக்கானது, மக்கள் பார்ப்பதற்காக, மக்களை வழிநடத்துவதற்காக, மக்களை திருத்துவதற்காகத்தான் இந்த சினிமா பயன்படுத்தப்பட வேண்டும் என்பது எனது தனிப்பட்ட கருத்து.